Hello friends, welcome to Kogila Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃப்டியா வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளை நம்மளே வந்து செக்யூர் பண்ணிக்கணுங்க. ஸோ அதுக்கு வீடு தான் வந்து நமக்கு பாதுகாப்பு வளையும். ஸோ வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ வந்து நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா என்னோட லஞ்ச் ரொட்டீன் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றது தான் ஒரு வ்ளாகாக வந்து எடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து காரக்குழம்பும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பும் பூசணிக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ காய் கூடைய வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து காயிலெல்லாம் உப்பு பிடிக்கும். நல்லா உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து 5-10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வேகட்டும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடுக்கு உலை காஞ்சிட்ருக்கு. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்லேயே அரைச்சது. அடுத்த வீடியோவில் இது எப்படி அரைக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க, எனக்கு இந்த காரம் போதும். இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் வந்து புளிக்கரசில் உள்ள சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து 2 தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து புளிக்கரசில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூசணிக்காய் பொரியல் அடுத்ததாக பூசணிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போ அதுலேயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாவும். இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே 2 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ
இந்த சைடு பாத்தீங்க அப்படினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே வந்து நறுக்கி வச்சிருக்க பூசணிக்காய் சேர்த்துக்கறேன் இது வந்து அரசாணிக்கா சக்கரை பூசணி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு பார்த்துட்டு அளவா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இது ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் ஆனால் சீக்கிரம் வெந்துடும் நம்ம தோலெலாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா சீக்கிரமாக வெந்துடும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து ஒரு இப்போ ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு 5 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடயே வந்து தேங்காய் பூ வந்து துருவி நம்ம உள்ளே சேர்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து 3 வரமிளகாயே போதுமானது ஸோ இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு பூசணிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கான ப்ளாக் வந்து இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடித்த சாதம் அதுக்கப்புறமா பூசணிக்காய் பொரியல் இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு அதாவது புளிக்குழம்பு ரெடியாக இருக்குங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோகிலா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்